வெல்கம் டு ஓல்டு ஸ்டோரி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் மற்றும் ஒரு விசித்திரமான கதையைத்தான் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இந்த காங்கோ வனப்பகுதி ரொம்ப அழகானது, அதே சமயத்தில் அதிக அளவு ஆபத்துகளும் நிறைந்த ஒரு அடர்த்தியான வனப்பகுதி. இங்கு மனிதர்களுக்கு ரொம்பயுமே அறிமுகமாகாத பல விசித்திரமான உயிரினங்கள் நடமாடுவதாக பல நூற்றாண்டுகளாக நம்பப்படுது. அதில் குறிப்பாக நம்ம ராட்சச சிலந்திகள் பற்றி ஏற்கனவே பார்த்துருந்தோம். அந்த வரிசையில் மற்றும் ஒரு உயிரினம் இங்கு நடமாடுது அப்படின்னு பலருக்கும் நம்பிக்கை இருக்குது. அது எதை சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட டைனோசர் போன்றே உருவமைப்பை கொண்ட ஒரு உயிரினம் காங்கோ ஆற்றுப்படுகைகளில் பார்த்ததாக பலரும் பல கதைகளையும் குறிப்புகளையும் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த கதைகள் இப்போ ஆரம்பிக்கலை, 1700 வருடங்கள் பிற்பகுதியிலேயே இந்த உயிரினத்தை பார்த்ததாக பலரும் சொல்கிறாங்க. முதன் முதல்ல லூட்விக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் தான் இந்த உயிரினத்தை பார்த்ததாக குறிப்புகள் எழுதி வச்சிருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி ஜெர்மனிய குடியிருப்புகள் இங்கே இருக்கும் பொழுது அவங்களும் பார்த்ததாக பல கதைகளை சொல்லி வந்திருக்கிறாங்க. குறிப்பாக முதன் முதல்ல ஃப்ரெஞ்சு மிஷினரிமார்கள்னால தான் இந்த உயிரினங்கள் அறிமுகப்படுத்தப்படுது. இதற்காக அறிவியல் ரீதியான எந்த ஒரு ஆராய்ச்சி நுணுக்கங்களும் கிடையாது. கண்ணால் தாங்கள் பார்த்ததாக பலரும் இந்த மிருகம் பற்றி நிறைய கதைகளை சொல்கிறாங்க. இதனுடைய உடலமைப்பு கிட்டத்தட்ட யானையை போன்று இருந்ததாகவும், ஒரு சிலர் நீர் யானை போன்று இதனுடைய உடலமைப்பு இருந்ததாகவும் சொல்லியிருந்திருக்கிறாங்க. குறிப்பாக இது பார்க்கும் பொழுது டைனோசரை போன்றே இருப்பதாகவும், டைனோசரினத்தின் ஒரு வகை தான் இப்பையும் காங்கோ வனப்பகுதியில் நடமாடுது அப்படின்னு பலரும் நம்புகிறாங்க. இந்த உயிரினம் தொடர்பாக நிறைய வீடியோக்களும் அவ்வப்போது வெளிவந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் இதை தேடி போனவங்க யாருமே இந்த உயிரினத்தை கடைசி வர வெளி உலகத்திற்கு நல்லபடியாக வெளிச்சம் போட்டு அறிவியல் ரீதியாக விளக்க முடியலை. இந்த உயிரினத்திற்கு இவங்க வச்சிருக்கிற பேர் என்ன அப்படின்னா, மக்லி மிம்பே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தை ஆப்பிரிக்க பாஷையாக இருக்கலாம், சரியாக புலப்படலை. இருந்தாலும் இந்த உயிரினத்தை இப்படித்தான் அழைத்து கொண்டு வர்றாங்க. பலரும் இது டைனோசர் வழி தோன்றல் தான் அப்படின்னும், பூமியில் தற்சமயம் வசித்து வரக்கூடிய கடைசி டைனோசர் வழியில் வந்த ஒரு உயிரினம்தான் இது அப்படின்னு பலருக்கும் நம்பிக்கை இருக்குது. இதை தொடர்ந்து பலரும் சில நூற்றாண்டுகளாக தேடி வர்றாங்க. ஆனால் யாருடைய கண்களுக்கும் இது தெளிவாக புலப்படலை. இருந்தாலும் பல்வேறு வீடியோக்களை இந்த உயிரினங்கள் இருப்பதாக பலரும் பலவிதமாக எடுத்து முன்வைக்கிறாங்க. ஆனால் இது அறிவியலாளர்கள் மத்தியில் ஒரு சந்தேகத்தை தான் ஏற்படுத்துதே தவிர, உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு உயிரினம் இருக்குதா அப்படிங்கிறது யாருனாலையும் நம்ப முடியலை. ஆனால் பலரும் காங்கோ வனப்பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு உயிரினம் இருக்குது அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. இந்த உயிரினம் குறிப்பாக ஒரு தாவர உண்ணியாகத்தான் இருப்பதாகவும் பலருக்கும் நம்பிக்கை இருக்குது. இந்த உயிரினங்கள்னால் அதிகளவு அச்சுறுத்தல்கள் ஏதும் கிடையாது அப்படின்னும், அந்த காலத்திலிருந்து இப்போ வர அந்த பகுதியில் வாழக்கூடிய பல ஆதிவாசிகளால் இந்த உயிரினம் எளிதில் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டு இருக்குது அப்படின்னும், அவங்களையும் உதவிக்கு அழைத்து கொண்டு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இந்த பகுதிக்கு வந்து பார்த்துருக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கும் இந்த மோக்லி மெம்பே பற்றி ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கல. என்னதான் இருந்தாலும் அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ளே இந்த மாதிரியான விசித்திரமான உயிரினங்கள் இருப்பதாக சொல்லக்கூடியது வெறும் சுவாரஸ்யத்திற்கான ஒரு கதை தான் அப்படிங்கிறது பலருடைய வாதமாக முன்வைக்கப்படுது. எது எப்படியோ அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வாக இந்த டைனோசர் வழியில் வந்த இந்த உயிரினமும் சொல்லப்படுது. இதற்கு காலந்தான் ஒரு பதில் சொல்லணும். மற்றும் ஒரு விசித்திரமான இன்னொரு வித்தியாசமான கதையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.